வீடியோ கால் மூலம் வாஸ்து பார்த்து கொடுப்பது சரியா? அது சாத்தியமா? ஆமாங்க, இந்த வீடியோ முழுவதும் அதை பற்றி தான் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜன். வீடியோ கால்லையும் அல்லது வாட்ஸ்அப் கால்லையும் இடத்துக்கு நேரில் போகாம வாஸ்து பார்த்து கொடுக்கறது அது ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா? இது முறையா சரியா? ஆமாங்க, அப்படி நடந்த நிகழ்வுகளை உங்கள் கூட இந்த வீடியோ வாயிலாக என்னுடைய அனுபவங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோ முழுவதும் தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்க. டெக்னாலஜி வளர்ச்சியில் இந்த மாதிரி வீடியோ விஷயங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப வரவேற்கத்தக்கது. பூமியோடைய இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் நம்மளை வந்து ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் ஒரு நொடி பொழுதில் நம்மளை வந்து பார்க்க முடியுது, பேச முடியுது. ஸோ இந்த டெக்னாலஜி வளர்ச்சியை வந்து நான் வரவேற்கிறேன். இருந்த போதிலும் இந்த டெக்னாலஜி வளர்ச்சியை வச்சுட்டு ஒருத்தர் வாஸ்து பார்த்து இடத்துக்கே வராமல் ஒரு வாஸ்து கன்சல்டண்ட் வந்து வாஸ்து பார்த்து வீடு கொடுக்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு சாத்தியமான விஷயமா? அப்படி நடக்கக்கூடியது நடக்கக்கூடியதாது இல்லை அப்படி பண்ண முடியுமா? அப்படி பண்ணனா நான் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயந்தான். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கடந்த ஒரு 15 நாள் முன்னாடி ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தோம். அங்கே ஒரு நபர் இந்த கேள்வியை நம்மக்கிட்ட கேட்டார். நம்ம நேரில் போய் இடத்த பார்க்கும்போதே பொதுவாக வந்து என்னுடைய ஃபாலோயர்ஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும், என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு தெரியும். போகிறோடனே ஒரு 2 நிமிஷத்தில் அந்த பிளானை வாங்கிட்டு இது தப்புங்க, இது சரிங்க, இப்படி கட்டிக்கங்க, அப்படி கட்டிக்கன்னு சொல்லிட்டு இந்த பிளானை தூக்கி அவங்க கையில் கொடுத்துட்டு பணத்தை கொடுங்கன்னு வாங்கிட்டு கிளம்ப மாட்டோம். நிறைய நேரம் எடுத்துக்குவோம். முதல்ல போனோடனே அந்த இடத்த திசையை பார்ப்போம், ரோடு அமைப்பு பார்ப்போம், மேடு பள்ளம் பார்ப்போம், அந்த லேண்ட் அந்த இடத்துக்குரிய அந்த அந்த ஊருக்குரிய இயற்கையான அமைப்புகளை கேட்போம். கோவில் எங்கே இருக்குது, குளம் எங்கே இருக்குது, ஆறு ஓடை மயானம் எங்கே இருக்குது, இப்படி எல்லா விவரங்களும் அங்கே கேட்போம். நம்ம கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்க பிளானை வாங்கி வாஸ்துப்படி கரெக்ஷன் பண்ண கொடுத்துட்டு இந்தந்த வேலையை முதல்ல செய்யணும், இந்தந்த வேலையை கடைசியாக செய்யணும், இதை செஞ்சிடவே கூடாது, இதை செய்யாமல் இருந்துடக்கூடாதுன்ற ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு நிறைய சந்தேகங்கள் வரும், கூப்பிடுங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புவோம். இதுதான் யூஸ்வலாக நம்ம பண்ணுறது. அவர் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேட்டார், ஐயா நீங்கள் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் வந்திருக்கீங்க, இது வராமல் வெறும் வீடியோவில் வந்து பார்த்து உங்களால் செய்ய முடியாதா அப்படின்னாரு. இல்லை அது சாத்தியமே இல்லை, முதல்ல திசை தெரியுங்கனாவே நான் உங்கள் இடத்துக்கு அந்த டூல் எடுத்துகிட்டு வரணும், பார்த்தீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது அதை பற்றி சொல்லும்போது உண்மையா, ஆனாலும் உங்களுக்கு முன்னாடி ஒரு 2 பேர்த்திட்ட பேசினேன், அந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பிளான் எடுத்துகிட்டு எங்கள் ஊருக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு, இத்தனைக்கு எங்கள் ஊர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டரில் இருக்காரு, அவருங்க இடத்துக்கு வர ஐடியா இல்லை, இன்னொருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோ எடுத்து அனுப்புங்க, உங்கள் பிளானை வந்து அனுப்பி விடுங்க, நான் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை அனுப்பிச்சிடுறேன், நீங்கள் அதுபடி கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் இந்த உலகம் இப்படி இருக்கியா, அது அப்படிலாம் இது சாத்தியமா அப்படின்னு என்னட்டு அவரு கேட்டார். இல்லையா, அது அவங்களுடைய முறையாக இருக்கலாம், அது அவங்களுடைய சோம்பேறித்தனமாக இருக்கலாம், இல்லை அவங்க வர முடியாத ஒரு சூழலில் இருக்கலாம், பட் எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை, வாஸ்தனாவே நேரில் வந்து பார்க்கணும், இப்போ நான் பார்த்தேன் பார்த்தீங்களா இந்த விஷயம்லாம் பண்ணணும், அப்போ தான் ஒருத்தருக்கு வந்து முழுமையான வீட்டை கொடுக்க முடியும், ஒரு திருப்திகரமாக இருக்குன்ற விஷயத்த அவங்களுக்கு சொன்னேன். நான் நண்பர்களே, டெக்னாலஜி வளர்ச்சி வந்து நான் வந்து தவறு சொல்லலை. ஸோ நீங்கள் டெக்னாலஜி அப்ளை பண்ணுறீங்கன்னா இன்னும் நிறைய டெக்னாலஜி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஒரு இடத்துக்கு நீங்கள் வாஸ்து பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய டெக்னாலஜி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அப்படி நீங்கள் இன்னும் நிறையா டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்தியாவில் அந்த டெக்னாலஜிலாம் இன்னும் வரலை. நீங்கள் இடத்துக்கே போகும் வாஸ்து பார்க்குற அளவுக்கு இன்னும் டெக்னாலஜி இந்தியாவில் வரலை. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு மற்ற கண்ட்ரிலெலாம் இருக்குது. ஸோ அதில் நாங்கள்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம், ஸோ அதில் சக்ஸஸும் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் வந்து நீங்கள் அந்த டெக்னாலஜி இல்லாதனால நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஒருத்தருக்கு பிளான் கொடுக்கறது, வாஸ்து அந்த இடத்த சரி பண்ணுறதெல்லாம் ஸோ இயலாத காரியம். ஓகே, இப்போ புது வீட்டுக்கு வந்து நீங்கள் வராமல் வீடியோ காலில் வந்து பார்த்து பண்ணிடுறீங்க, கட்டண வீட்டுக்கு என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி நம்மக்கிட்ட பிளான் வாங்குகிற நபர்களும் அதே மாதிரி தான், நீங்கள் அங்கேருந்துகிட்டே எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் வந்து வீடு கட்டிக்கிறோம், இந்த பிளானை மட்டும் எனக்கு வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இன்றைக்கி இருக்காங்க. இது ரெண்டுமே தவறு. வீடியோ காலில் போய் வாட்ஸ்அப் காலில் போய் ஒரு இடத்த வீடியோ காலில் மட்டுமே போய் பார்த்துட்டு வாட்ஸ்அப் காலில் மட்டுமே போய் பார்த்துட்டு நேரில் போகாமல் ஒரு வீட்டுக்கு பிளான் கொடுக்குதுன்றது, ஒரு இடத்துக்கு பிளான் கொடுக்கணும் கொடுக்க முடியுன்றது என்னுடைய அனுபவத்தில் 100% தவறான ஒரு அணுகுமுறை.
என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா இப்போயே இந்த வீடியோ விட்டு வெளியே போயிடுங்க. உங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு எவ்வளோ சமாச்சாரங்கள் யூடியூப்பில் இருக்குது, அதை போய் பாருங்கள். முடியாத ஒரு அணுகுமுறை. ஸோ அந்த அளவுக்கான இன்னும் தொழில்நுட்பம் டெக்னாலஜி எங்கு இன்னும் வரவில்லை. அப்படி வந்தாலும் அதை எல்லோரும் எல்லா மக்களும் அதை பயன்படுத்தும் அளவுக்கு ஸோ அதோடைய தொழில்நுட்பம் எல்லாருக்கும் தெரிய போவதில்லை. அப்படி ஒரு நாள் வந்தால் எம்மை போல நபர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் டிராவல் பண்ணுற வேலை ரொம்ப கம்மி. அன்பர்களை மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.